ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிலா மகாலட்சுமி பிளாக்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஒரு குட்டி பிளாக் தான். மார்னிங்கே கூப்பிட்டுக்கு ஸ்கூலுக்கு என்ன பச்சு விட்டேன்னு பார்த்தீங்கன்னா குட்டியாக காயின் தோசை தான். காயின் தோசையில் கொஞ்சமாக ஒரு டேஸ்ட்டுக்காக குட்டி குட்டியாக சாப் பண்ணும் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். இதோடு கொடுக்கும்போது ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஸோ கூப்பிட்டுக்கும் இந்த ஆனியன் ஃப்ளேவர் பிடிக்கும்ன்றதுனால காயின் தோசையில் வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். குட்டி குட்டியாக ரொம்ப சின்னதாக ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் கருவேப்பிலை அது இதுன்ட்டு ஆட் பண்ணிங்கன்னா குழந்தை சாப்பிட்றது கஷ்டப்படுவோம். ஸோ அதனால் குழந்தைக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னொன்று முக்கியமாக நெய் விட்டு இதை எடுத்தால் தான் இதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். ஸோ தோசையோ எது கொடுத்தாலும் வந்து நெய்யில் செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கூப்பிட்டுக்கு நெய்யோட இது பிடிக்கும், அதனாலே நல்லா சாப்பிடுவான். இது வந்து தோசை மாதிரி தொட்டு சாப்பிட மாட்டான், அதை அப்படியே எடுத்து சும்மா ஒரு பிரெட் எப்படி சாப்பிடுவோம் கையில் வச்சு அந்த மாதிரி சாப்பிடுவான், பிஸ்கட் எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி சாப்பிடுவான். ஸோ இதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்றதுனால நான் குட்டி குட்டியாக அவனுக்கு இந்த காயின் தோசை மாதிரியே தான் எப்போவுமே செஞ்சு கொடுப்பேன். ஆனியன் வந்து எப்போவாவது ஆட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பின்னாடி நல்லா லைட்டாக ப்ரௌன் ஆன உடனே நம்ம புரட்டி போட்டுடலாம். ஏன் மெல்லிசாவே இதை ஊற்றலாம், பட் மெல்லிசா ஊற்றுனிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு 10:30 அந்த மாதிரிலாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க எதாவது சாப்பிட்றாங்கன்னா அப்போது வந்து ரொம்ப ட்ரை ஆகி வரட்டி மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி சாஃப்டாக கொஞ்சம் ஊற்றா போகும் அளவில் குட்டியாக இருந்தால் நல்லா ஈஸியாக சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு 4-5 ஊற்றிட்டு வாழைப்பழமும் நட் கட் பண்ணி வச்சிட்டேன். மார்னிங்க்கு வந்து ஓட்ஸில் ஒரு ஸ்மூதி தான், ஆப்பிளும் டேட்ஸ் ஒரு 5 டேட்ஸும் ஒரு 4-5 பாதாம் இதை மிக்ஸ் பண்ணி ஸ்மூதி அடிச்சுட்டு அவனை கொஞ்சம் குடிக்க வச்சேன். அப்புறம் இன்னொன்று பாட்டிலில் ஊற்றி கொடுத்து விட்டேன். நானும் கொஞ்சோண்டு வச்சுருக்கேன். நான் இது வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே தான் எனக்கு, வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேன். வெறும் ஓட்ஸில் வந்து இந்த டேட்ஸ் பாதாம் இதெல்லாம் போட்டு ஆப்பிளோ இல்லை பனானாவோ போட்டு இதை மட்டும்தான் குடிப்பேன். வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ரெசிபி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துகிட்டு 4-5 டேட்ஸ், அதுக்கப்புறம் 4-5 பாதாம், அதோட கொஞ்சமாக வந்து பட்டைத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பட்டைத்தூள் ஆட் பண்ணிக்கல, பட்டை லாஸ்ட் டைமில் தான் நான் வந்து எடுத்தனால சரி ஓகே அப்படின்ட்டு ஆட் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் டன்சோவில் வந்து காய்கறியை மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதுவும் வந்துடுச்சு. ஸோ அதையும் எடுத்து வச்சுட்டு வாஷ் பண்ணி கழுவி வச்சுட்டு நம்ம வந்து பாத்திரமும் இருக்குது கையோடு, அதையும் விளக்கி வச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு பாத்திரம் விளக்கிட்டுருக்கேன். அதே ட்ரெஸ்லேயே விளக்கிட்டுருக்கேன். பாத்திரம்லாம் விளக்கி முடிச்சுட்டு ஒரு 11:30 போல் போய் கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் மட்டும் நான் அவன் கூட போய் இப்போ கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. ஸோ அதனால் கார் வேணாம் பைக்லேயே போயிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பைக்லேயே தான் போயிட்டு வந்தோம். வந்த உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ சமைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த வேலையெல்லாம் அப்போ எல்லாத்தையும் பார்க்கணும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி காய்கறி எல்லாமே எடுத்து வச்சுட்டு அந்த மாதிரி வேலைகள் மட்டும் இப்போ பார்த்துட்ருக்கேன். கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் தான் லன்ச் செய்ய கரெக்டாக இருக்கும் டைமு, ஏன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணோம்னா டிலே ஆகிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணிகிட்ருந்தேன். கூப்பிட்டு வந்து இப்போ நல்லா செட் ஆகிட்டான், அவன் அழுகிறதே இல்லை, ரொம்ப சமத்தாக மாறிட்டான். இப்போ பாத்திரம்லாம் விளக்கி முடிச்சுட்டு அப்படியே அதை கையோட சிங்கையும் வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்படி வாஷ் பண்ணி வைக்கிற வச்சிட்டோம்னா ஒரு வேளை பெரிய வேலை முடிஞ்சிடும். கரெக்டாக ஒரு 11:30 போல் நாங்கள் வந்துட்டோம் ஸ்கூலுக்கு. வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், குழந்தைய கூப்பிட போயிருக்காங்க. இப்போ கரெக்டாக 11:30 ஆனோடனே எல்லா பேரண்ட்ஸும் வந்து கிட்ஸை கூப்பிட போயிடுவாங்க, கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால் கிட்ஸோட பேக்ஸ்லாம் வெளியே வரிசையாக எடுத்து வச்சுருக்காங்க. ஷூஸ் ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கிட்ஸ் வந்தோடனே நம்ம கூட்டிகிட்டு போக வேண்டியதுதான். கூப்பிட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்ருக்கேன். அடுத்தலாம் நான் போக மாட்டேன் ஸ்கூலுக்கு, ஹஸ்பண்டே போய் பிக்கப் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு வர மாதிரி வச்சுக்குவோம். ஸோ இதான் நான் வந்து வர்றது. அடுத்து ஏதாவது பேரண்ட்ஸ் மீட்டிங் அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வருவேன், அப்போ வீடியோ எடுப்பேன். இப்போ கூப்பிட்டு கூட்டிகிட்டு வந்துட்ருக்காங்க அவங்க மேடம். இன்றைக்கி ஆக்டிவிட்டி நடந்திருக்கு, ஸோ அதனால் பேப்பர்ஸும் எடுத்துகிட்டு வராங்க. ஒரு நாள் ஒரு ஆக்டிவிட்டி நடக்கும். ஸோ கூப்பிட்டு வந்துட்டா நார்மலாக இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாம் பிரிண்ட் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. ஸோ கூப்பிட்டு அழகாக பண்ணியிருக்கு, எடுக்கும்போது ஸ்லிப் பண்ணியிருக்கான், கையை வந்து நகட்டியிருப்பான் போல். ஸோ இதெல்லாம் பரவாயில்ல, அழகாக பண்ணியிருக்கு சில்லக்குட்டி. பார்த்துட்டு 2 ஸ்டார் வாங்கினியாச்செல்லாம் அப்படி சொல்லிட்டு ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ அப்படியே குக் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன்.
இன்றைக்கி மெனு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பொரியலும் கோவக்காய் பொரியலும் பண்ண போகிறோம். சாம்பார் ரசம்லாம் ஆல்ரெடி இருக்குது, லெஃப்ட் ஓவர் ஆகிடுச்சு, ஸோ அதை இருக்கட்டும். தயிர் இருக்குது, ஸோ நம்ம இதை வந்து பண்ணிக்க போகிறோம். கொத்தமல்லியெல்லாம் எடுத்து கவர் பண்ணி உள்ளே வச்சிட்ருக்கேன், வாங்கியிருந்தோம் டன்சோல. ஸோ அதை எடுத்து பேக் பண்ணிவிட்டு இப்போ கத்திரிக்காய் செய்ய ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்துச்சு. கடுகு, சீரகம் ஆட் பண்ணிவிட்டு, வெங்காயம் நறுக்கி வச்சு வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு, காரத்துக்கு நீங்கள் எவ்வளோ காரம் போடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காயை உடனே அப்போவே கட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணி நம்ம எடுக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு கத்திரிக்காய் பொரியல். ஸோ கத்திரிக்காய் பொரியல் ரெடியானதும் நான் வந்து கோவக்காயை வந்து நறுக்கிட்டுருக்கேன். கோவக்காய் வந்து தனித்தனியாக நறுக்கிறதுக்கு இந்த மாதிரி கட்டரில் போட்டு டக் டக் டக்னு கட் பண்ணி எடுத்துடலாம். சைடில் மட்டும் நம்ம கத்தி வச்சு யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் கட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருந்துச்சு, யூஸ் ஆச்சு எனக்கு. ஸோ வந்து இதை கட் பண்ணி முடிச்சுட்டு இதையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். லைட்டாக ஆயில் விட்டு கடுகு சீரகம் ஆட் பண்ணிட்டு ரெண்டு வர மிளகாய் காரத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து கோவக்காய் ஆட் பண்ணிக்கிறோம். கோவக்காய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், இன்னொன்று வெயிட் லாஸ்க்கு அது நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து டயட்டில் வந்து கோவக்காய் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ கோவக்காய் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூளும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சிக்கன் 65 மசாலாவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அப்பப்போ மூடி போட்டு கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கிறேன். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா அப்பப்போ லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சுட்டு கிளறி விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் இவ்வளோ தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் என் ஃபோன் ஆஃப் ஆனதுனால நான் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு, துணி துவைக்கிறது, துணியை மடித்து வைக்கிறது, அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்புறது, அப்புறம் குழந்தையோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவனோட டிஃபன் பாக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த மாதிரி வேலைகள் இருந்துச்சு. அதெல்லாம் கவர் பண்ண முடியல, நான் இதோட கட் பண்ணுறேன். ஈவினிங் டு நைட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக வரும், ஸோ அதை நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ இதோட அவ்வளோதான். கிச்சனை அப்படியே நீட்டாக தொடச்சி விட்டுட்டு நான் வந்து அடுத்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க போயிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்னு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதேமாதிரி இதில் யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாஸ் இருக்குது, அதே மாதிரி வெயிட் லாஸ் ஓட்ஸ் மில்க் இருக்குது. ஸோ இந்த ஓட்ஸ் ஸ்மூதி வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸில் இருக்கவங்க காலையில் எந்த இதுவுமே சாப்பிடாமல் ஓட்ஸில் வந்து ஒரு ஸ்மூதி எடுத்துக்கிட்டிங்கனாலே மதியானம் வரைக்கும் உங்களுக்கு பசி தாங்கும். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ஒன்று. ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை விட உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.